மீன் குழம்பு மற்றும் களி சாப்பிட்டுவிட்டு நிதானமாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் திருடர்கள் குறித்து இந்த தொகுப்பு விளக்குகிறது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த இலக்கிய நாயக்கன்பட்டி பகுதியில் அதிக அளவில் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. திருட வரும் திருடர்கள் நிதானமாக வீட்டில் சமைத்து வைத்திருக்கும் உணவுகளை சாப்பிட்ட பின்னரே திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்களாம். இந்த நிலையில் நேற்றிரவு முரளி என்பவர் வீட்டிற்கு சென்ற திருடர்கள் வீட்டில் சமைத்து வைக்கப்பட்டிருந்த மீன் குழம்பு மற்றும் களியை சாப்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு பக்கத்து வீட்டில் திருட முயற்சி செய்துள்ளனர். களி குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு இருந்துருக்காங்க. அப்புறம் நான் வந்து 2:30 எழும்போது எதுவுமே வண்டியும் காணோம், இந்த இதெல்லாம் அங்கங்கே இருக்குது, குடம் சாப்பிட்டு களி சாப்பிட்டு யானமெல்லாம். அப்போது வீட்டில் கண்காணிப்பு கேமரா இருப்பதை அறிந்த திருடர்கள் சாதுரியமாக முகமூடி மற்றும் கை உரைகள் அணிந்து கொண்டு கதவை உடைக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வருவதை அறிந்த திருடர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று இலக்கிய நாயக்கன்பட்டி கூட்டு ரோட்டில் உள்ள அரசுக்கு சொந்தமான மதுபான கடையில் 50,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை திருடி கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். வீட்டில் எந்த சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடும் அந்த திருடர்கள் குறிப்பாக களி மீன் குழம்பு என்றால் ஒரு பிடி பிடித்து விடுகிறார்களாம். மீன் குழம்பு வாசத்தை வைத்தே வீட்டிற்குள் நுழைந்து விடுகிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது. இதனால் அப்பகுதியில் மீன் குழம்பு களி செய்யவே தாய்மார்கள் சற்று தயங்குவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கந்தளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.